ஹாய், நாம் இப்போது ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் ஆர் செல்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் டு க்ரியேட்டிவிட்டி. அதாவது நம்ம உடல் சம்பந்தமான வேலைகளே ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ உடல் சம்பந்தமான வேலைகளை மட்டுமே பண்ணிகிட்ருக்கிறதை விட்டுட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியை, அதாவது ஒரு இதை உருவாக்குற மாதிரியான ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம பண்ணுற வேலையில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முக்கியமானது க்ரியேட்டிவிட்டின்னு சொன்னேன் இல்லையா. க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு டேலண்ட் கிடையாது, கூடயே பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அது ஒரு திறன், நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் மூலமாக வளர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக தெரிஞ்சிட்டோம்னா, அதை வந்து பல விதமாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை க்ரியேட்டிவாக உருவாக்க முடியும். மூளையில் வந்து ஆக்சுவலாக அனாலிட்டிக்கல் பார்ட் க்ரியேட்டிவ் பார்ட்ன்னு இருக்குது. ரெண்டையுமே வந்து பயிற்சி அளிக்கணும் மூளைக்கு. ஸோ அனாலிட்டிக்கல்ங்கிறது சப்ஜெக்ட் ரிலேட்டட், நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் நாலேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ அதை விட வந்து க்ரியேட்டிவிட்டி ஏன் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளைய உலகம் வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்டு தான். யார் வந்து புதுமையாக பண்ணுறாங்க, யார் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து சக்ஸஸ் வரும். ஸோ நம்ம வந்து சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சமயத்தில் நம்ம எப்படி நம்ம பழகணும், எப்படி வந்து நம்மளோட சாமர்த்தியத்தை காட்டணும் அப்படிங்கிறத யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் வந்து வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அரண்மனையில் வந்து ராஜா ராணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஒரு ஃபிஷர்மேன் வர்றாரு, மீன் எடுத்துகிட்டு வர்றாரு. ராஜா அதை பார்த்துட்டு அந்த ஃபிஷர்மேனுக்கு வந்து ஒரு ரொம்ப அதிகமான விலையாக ஒரு 4000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து வாங்குறாரு. அந்த ராணிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, ஏன் நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்து அந்த ஃபிஷ்ஷை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அந்த ஃபிஷர்மேன் பேசின விதமும் அதை விற்ற விதமும் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனாலும் ராணி கேட்கவே இல்லை. அந்த ஃபிஷர்மேனை திருப்பி கூப்பிடுங்க, அந்த ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி கொடுத்துடலாம், அவர் வந்து வாங்கிக்கலைன்னா நம்ம கேட்கலாம் இது ஆண் ஃபிஷ்ஷா பெண் ஃபிஷ்ஷான்னு கேட்கலாம். அவங்க ஆணுன்னு சொன்னால் நமக்கு பெண் வேணும்னு சொல்லலாம், பெண்ணுன்னு சொன்னால் ஆண் வேணும்னு சொல்லலாம். அதன் மூலமாக கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிடலாம்னு சொல்கிறாங்க ராணி. ஆனால் ராஜாக்கு அது வந்து மன வருத்தத்தோடு இருக்கார். ஆனால் ராணியை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஃபிஷர்மேனை கூப்பிடுறாரு. ஃபிஷர்மேனை கூப்பிட்டுட்டு கேட்குறாரு, இது வந்து ஆண் ஃபிஷ்ஷா பெண் ஃபிஷ்ஷான்னு. ஃபிஷர்மேன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இது வந்து நியூட்ரல், இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுவும் ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு, இவ்வளோ அழகாக அவர் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4000 ரூபாய் கொடுக்குறாரு. ராணிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, என்ன இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, நம்ம வந்து அந்த 4000த்தையே திருப்பி வாங்கலான்னு நினச்சா இவர் வந்து 8000 ரூபாய் ஆகிட்டாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த பையை எடுத்துகிட்டு பண மூட்டையை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பையில் இருக்கிற காசு ஒன்று கீழே விழுந்துருது. அப்போது அந்த ஃபிஷர்மேன் கீழே தேடுறாரு அந்த காயின் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறாரு. அப்போ திருப்பி ராணி சொல்கிறாங்க, பாருங்களேன் இந்த ஃபிஷர்மேன் வந்து எவ்வளோ மீன் மைண்டடாக இருக்காரு, சரி அந்த ஒரு காசு தான் யாருக்காவது கிடச்சிட்டு போகிறது, நாளைக்கு யாராவது பெருக்குவாங்க இல்லையா இங்கே, அப்போ அந்த சர்வெண்ட் எடுத்துகிட்டு போவார், இவர் வந்து அந்த 1 ரூபாய் கூட விடாமல் கருமையாக இருக்கார் இந்த மாதிரி வந்து தேடுறாருன்னு சொன்னோன்னே அந்த ஃபிஷர்மேன் சொல்கிறாரு, ராணி நான் அந்த 1 ரூபாய்க்காக நான் வந்து கீழே குனிஞ்சு தேடலை, என் கையில் 8000 ரூபாய் இருக்குது, ஆனாலும் நான் தேடினேன் எதுக்கு அப்படின்னா அந்த காசில் வந்து ராஜாவோட முகம் இருக்குது, அதை யாராக மிதிச்சிடக்கூடாது கீழே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ராஜாவுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கலை, பா எவ்வளோ அழகாக சாமர்த்தியமாக அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறாருன்னு சொல்லி இன்னொரு 4000 ரூபாய் கொடுக்குறாரு. ராணிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, சரி இந்த ஃபிஷர்மேனை நம்ம இன்னும் வச்சுட்டு இருந்தோம்னா இன்னும் 4000 கொடுத்துட்டே இருப்பார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷர்மேன் பண்ணுற வேலை வந்து மீன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு அனாலிட்டிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி பிடிக்கணும் அப்படின்றத யூஸ் பண்ணி அவர் வந்து மீன் பிடிக்கிறார். ஆனால் அதை வந்து விற்கும்போது அவரோட சமயோஜித புத்தி, அந்த ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணியிருந்தனால அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய லாபம் கிடச்சிருக்கு, எவ்வளோ வந்து அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கதையின் மூலம் பார்த்தோம். ஸோ எல்லாருமே வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி யாராக இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் வந்து ஒரு படைப்பாக இருக்கணும், புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மூவிலேருந்து எதை பார்த்தாலுமே நம்மளே எதிர்பார்க்கறது தான். ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுத்துகிட்டு இன்னொரு படம் எடுக்கும்போது ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட் மூவி ஹிட் ஆன அளவுக்கு செகண்ட் மூவி ஹிட் ஆகாது. ஏன்னா அதில் வந்து மாற்றம் தேவை, புதுமை தேவை அப்படிங்கிறது மனித மைண்ட் வந்து நம்ம எப்பவுமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க்கில் இப்போ நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க. கடினமான உழைப்புக்கு மத்தியில் நம்ம வந்து சமயோஜித புத்தியும் நல்ல புத்திசாலித்தனமும் எப்பவுமே தேவை. நன்றி.